நீ இப்படியே இருக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுல வாழ முடியாது. உங்க அப்பா வீட்டுலதான் போய் வாழணும். இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க அனுப்பி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். உன்னை தேடி போனப்போ மழையில நினைஞ்சிட்டான்ல, தலைவலி உடம்பு வலின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இந்த இந்த தைலத்தை அவன் தலையில தேய்ச்சி விட்டுட்டு கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? ரொம்ப குளிருது ரம்யா. மாமா நீ படுத்துக்கோ, வா படு மாமா. மெதுவா பாத்து, பேசாம படுத்து தூங்கு மாமா. நீ இப்படி காவியக்காக தானே கொட்டுற மழையில நினைஞ்சு காய்ச்சலோட படுத்து கிடக்குற. நீ அவ மேல காட்டுற அக்கறையும் பறிவும் அவ உன் மேல காட்டுறதே இல்லை. ரம்யா பிளீஸ், காவியா பத்தி நீ எதுவும் பேசாத. ஏமாமா, இப்ப கூட உன் மேல உண்மையான பாசம் யார் வச்சிருக்காங்கன்னு புரியல. இப்ப உனக்கு புரியாது மாமா, கண்டிப்பா காலம் ஒரு நாள் உனக்கு உணர்த்தும். நீ நிம்மதியா தூங்கு மாமா, தூங்கு. என்ன இது, காவியாவை தானே இவனை பாத்துக்க சொன்னோம். ஆனா ரம்யா எதுக்கு இங்க இருக்கா? காவியா என்ன பண்ணிட்டு இருக்கா? நினைச்சு
அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்? இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? கடவுளே, இவளை எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியலையே. காவியா மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு. இல்லைன்னா இவ எப்படி இருக்க மாட்டா? மத்த பொண்ணுங்க மாதிரி இவ நார்மலா இல்ல. எதையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. இவ மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அத சரி பண்ணாதான் இவ பார்த்திபனோட சேர்ந்து வாழ முடியும். நிச்சயம் அதை கண்டுபிடிக்கணும். தகவல் சொல்லிட்டியா? அவன் எப்ப வரான்? காவி அவ எப்ப கூட்டிட்டு போறான்? என்னப்பா இது? நேத்து அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்கா? நீ எந்த முடிவும் எடுக்காத மாதிரி அப்படியே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? அக்கா ப்ளீஸ், ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசி என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாதக்கா. நீ கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலியில போற ஓனான தூக்கி மடியில போட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கத்துறவன் தானே நீ? அவ வாழ விருப்பம் இல்லாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ வேற எப்படி நடந்துக்குவா? அப்படிதானே நடந்துக்குவா? அவளை கட்டாயப்படுத்தி இங்க இருக்க வச்சீங்கன்னா இதுதான் நடக்கும். பாவம் பார்த்திபன், அவளுக்காக அவன் பதறி அடிச்சுக்கிட்டு இருட்டுல போய் தேடிட்டு வந்தான். வழியில எங்கயோ விழுந்து எந்திரிச்சு கை காலெல்லாம் காயம் வேற, சொட்ட சொட்ட நனைஞ்சு போய் வந்தான். நைட்டு காய்ச்சல் நான் காய்ச்சல், அவ்வளோ காய்ச்சல். அவனை கூட மாட இருந்து பாத்துக்கிட்டது யாரு? தேடி கல்யாணம் பண்ணி வச்சே காவியா? அவ இல்ல. இங்கேயே இருந்து உருகுற அல்ல அவனுக்காக என் பொண்ணு ரம்யா, அவதான் பாத்துக்கிட்டான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பார்வதி, உன் புருஷன்கிட்ட இதெல்லாம் சொன்னியா இல்லையா? என் பொண்ணு இன்னைக்கு நேத்து அவனை பாக்குறா? 15 வருஷமா அவனுக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்பெல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் பொண்ணை விட்டுட்டு அந்த காவியாவை பிடிச்சி மருமகன்னு கொண்டு வந்து நிறுத்திருக்க? இதாண்டா பெரிய பாவம். அதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கிறீங்க. இதெல்லாம் புரியுதா இல்லையா? எங்கடா போற? நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு போ. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. துரைய வர சொல்லி அவளை அவன் கூடயே அனுப்பி விட்டுடு. இன்னையோட அவளை தலை முழுகிடலாம். இங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதை விட்டுட்டு அவ செய்யறதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு அலைஞ்சன்னு வச்சுக்கோ. இப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் தலைய தொங்க போட்டுக்கிட்டு அவமானத்துல புழுங்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். என்னத்த சொல்லுங்கத்த?
நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவியா, உக்காரு. இல்லத்த, இருக்கட்டும். குடும்ப விஷயம் பேசணுமா, உக்காரு காவியா. சொல்லுங்க. நேத்து நீ வர லேட் ஆனதும் பார்த்தி பதறி போயிட்டாமா. நீ எங்க போயிட்டியோ, உனக்கு என்ன ஆச்சோன்னு உன்னை தேடி அவன் அலைஞ்சப்பதான் மழையில மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டீங்களே அத்த. அவன் அலைஞ்சதுல ஜுரம் வந்த உடனே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நைட்டு கொஞ்சம் அவனை பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல. ஆனா நீ நைட் அவனை பாத்துக்கலையே காவியா. அட்லீஸ்ட் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. என்னம்மா தப்பு செஞ்சான் பார்த்தி உனக்கு? ஏன் இப்படி அவனை முழுமையா நிராகரிக்கிற சொல்லுமா? உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த சூழ்நிலையில நடந்தது, இத பத்திலாம் நான் உனக்கு எதுவும் புதுசா சொல்ல வேண்டியதில்ல. உனக்கே நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் தொடர்ந்து நீ இப்படியே நடந்துகிட்டு இருந்தீனா அது நியாயமே இல்லம்மா. கல்யாணங்கிறது தாலி கட்டுறதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல காவியா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அத நாங்க பார்க்கணும். நல்லதோ கெட்டதோ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அத கடந்து போறது தானே குடும்ப வாழ்க்கை. நீங்க ரெண்டு பேரும் இப்படி யாரோ மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மத்தவங்க உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பலம்மா. நேத்து ரம்யா பார்த்தியை கவனிச்சுக்கிட்டு இருந்தத அக்காவும் மஞ்சுவும் பாத்துருக்காங்க. உடனே அவங்க நேர எங்கிட்ட வந்து காவியாவுக்கு பார்த்தி மேல கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல, பாசமே இல்ல, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. மேடம், நான் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவும் மாட்டேன். இருந்தாலும் அடுத்தவங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கி கொடுக்கிறது சரியா? இத பாருமா, உனக்கு ஒண்ணுனா பார்த்திதான் உன்னை பாத்துக்கணும், அவனுக்கு ஒண்ணுனா நீதான் அவனை பாத்துக்கணும். கல்யாணங்கிறதே அதுக்காக தானே? அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இல்லத்த, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே அங்க ரம்யா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. சரி, ஹெல்ப் பண்ணதான் ஆள் இருக்கேன்னு சொல்லி நானும் போயிட்டேன், அவ்வளவுதான். பார்த்தி கல்யாணம் பண்ணிருக்கிறது உன்னதாம்மா, நீதான் அவன் பொண்டாட்டி. எம்மாடி, ரம்யா சின்ன வயசுல இருந்தே பார்த்தியோட ஒன்னா வளர்ந்தவ, ஓடி ஆடி விளையாடினவ. அவ போய் பார்த்திய கவனிச்சுக்கிறான்னா அது அது தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா நாம ஓடி போய் செய்யறது இல்ல, அந்த மாதிரிமா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீ பார்த்திக்கிட்ட உனக்குதாமா அதிகாரமும் அக்கறையும் பொறுப்பும் இருக்கு. அவன் மேல உனக்குத்தாமா பாசம் இருக்கணும். அது உனக்கு புரியுதா இல்லையா? சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு பதில எதிர்பார்க்கலமா? சரி, இந்த உலகத்துல நீ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் உன்னை தப்பு சொல்லலடா. உன் மாமனார் ஸ்தானத்துல இருந்து இல்ல, அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நீயே மாத்திக்கணும்டா. ஏன்னா அதான் எல்லாருக்கும் நல்லது. காவியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, அதை சரி பண்ண நான் முயற்சி பண்றேன். ஓ, ஐஏஎஸ் படிப்புக்காக கூட நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்றோமா இல்லையா சொல்லு. கண்டிப்பா ஒரு நாள் நீ ஐஏஎஸ் ஆவ, கண்டிப்பா பார்த்தியும் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீ எந்த தயக்கமும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கலாம். ஆனா அவனையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா. அவன்கிட்ட நீ நல்லா பழக ஆரம்பி. இத பாருமா, நீ இப்படி இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் தயக்கப்படுறான். அதை உடைச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் காவியா. அப்போ நான் போலாமா?
படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, என் கான்சென்ட்ரேஷன் முழுக்க அங்கதான் இருக்கு. இப்போ நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஏறாது. என்னங்க அவ இப்படி பேசிட்டு போறா? ஏற்கனவே கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து விடுபட முடியல. இன்னும் மேல மேல திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே போக கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். மாமா. என்ன ரம்யா? நல்ல மிளகு தட்டி போட்டு சிக்கன் சூப் மாமா. இந்தாங்க குடிங்க. எதுக்குது? காய்ச்சலுக்கு நல்லது மாமா. கை கால் பிடிச்சு விட்ட மாதிரி வலியெல்லாம் பறந்து போயிடும். எனக்கு இப்ப காய்ச்சல்லாம் எதுவும் இல்ல ரம்யா. அதனால என்ன மாமா, உடம்பு பலவீனமா இருக்கும். இந்த சூப் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். குடி மாமா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. காவியா இது வரைக்கும் உன் உடம்புக்கு என்னாச்சு எப்படி இருக்குன்னு வந்து கேட்டாலாம். காவியா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறனால அவளால என்ன பாத்துக்க முடியல. மத்தபடி நான் ஓகே தான். எனக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நார்மல் ஃபீவருக்காக கூடவே இருக்கணும் பாத்துக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம அவரோட பல வருஷ கனவே ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது. அதுக்காக தான் அவ படிச்சுட்டு இருக்கா. நான் தான் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதான் நான் பண்ணேன். மத்தபடியும் அவளுக்கு எப்ப தோணுதோ அப்போ வந்து பேசுவா. நல்ல பூசி முழுகிற மாமா. காவியாவை விட்டு கொடுக்க மாட்டல்ல. அவளுக்காக நீ கொற்று மழையில போய் தேடி இருக்க, ஃபீவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அவ உன்னை எட்டி கூட வந்து பார்க்கல. சரியாயிடுச்சான்னு வந்து கேட்க ஒரு நிமிஷம் ஆகுமா மாமா? அதுக்கு கூட அவளுக்கு டைம் இல்ல. உன்னோட இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அவ எந்த வகையிலும் தகுதியானவ கிடையாது. ஒருத்தர் பத்தி தெரியாம நம்ம வார்த்தையை கொட்டக்கூடாது. தயவு செஞ்சு அவளை பத்தி இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. அது எப்படி மாமா பேசாம இருக்க முடியும்? நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. அப்ப கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்கணும்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ தானே வந்து கவனிக்கணும். நீ அவளுக்காக எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற? அட்லீஸ்ட் அதுல ஒரு 10% ஆவது உன் மேல அவ அக்கறை காட்டணும்ல. உன்னை என்னமோ தூக்கி போட்ட சாம்பல் மாதிரி மதிக்காம போறா, கண்டுக்காம இருக்கா, அவமதிக்கிறா, இதெல்லாம் என்ன மாமா சொல்லு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டுதான் மாமா இருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னா நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அவ உன்னை எப்படி ட்ரீட் பண்றானு எனக்கு தெரியும் மாமா. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு என்ன மாமா அவசியம்? அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழணும்னு உனக்கு என்ன மாமா அவசியம்? ரம்யா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ற. நேத்து என்ன நல்லா பாத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ என்ன பத்தி பேசு, உனக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா காவியாவை பத்தி பேசாத, அதுக்கான உரிமை உனக்கு கிடையாது.